श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। उपनिषद इनकी प्रश्नोपनिषत् नम पढ़िक तोड़ंग पोरों। पोदुवा आयत्ति नूत्तेट्ट उपनिषत्तुगल इरुकरदा सोल्रांगा। அதில் வந்து 108 உபனிஷத்துகள் முக்கியமான உபனிஷத்துகள். அந்த 108க்குள்ளே கூட பகவான் சங்கர பகவத் பாதாள் பாஷ்யம் எழுதினது 10 உபனிஷத்துகளுக்கு மட்டும். அந்த 10 படித்தா போதும் அப்படின்னு ஆச்சாரியர்களுடைய பாவனை. அந்த 10 உபனிஷத்துகள் ஒரு ஸ்லோகமாக சொல்லப்படுறது பல வாட்டி. இதுக்கு முன்னாடி அப்படி எல்லா உபனிஷத்து நம்ம 5 உபனிஷத்து படிச்சிருக்கோம் இங்கே. அது என்னது நானே ஞாபகப்படுத்துவேன். ஆனால் அந்த 10 உபனிஷத்துடைய ஒரு லிஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லோகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஈஷகேன கட பிரஷ்ன முண்டமாண்டூக்கிய தித்திரிஹி ஐதரேயஞ்ச சாந்தோக்ய பிருஹதாரண்யகம் ததா. இது ட்ரெடிஷ்னல் ஆர்டர். ஆர்டர் என்ன? கிரமம். ரொம்ப சம்பிரதாயமாக ஒரு காலத்துக்கு முன்னாடி அப்படி தான் ஆரம்பித்து அப்படி தான் சொல்லி தருவாங்க எனக்கு. ஆனால் அதுக்கு பிறகு இப்போது கொஞ்சம் இந்த மாடர்ன் ஏஜுக்கு தகுந்த மாதிரி சௌகரியத்துக்காக கொஞ்சம் ஆர்டர் மாற்றி படிக்கிறோம். நம்ம வந்து இந்த 10 உபனிஷத்துகளுக்குள்ள 4 வேதங்களுக்குள்ளே தான் இந்த உபனிஷத்துகள். எல்லா உபனிஷத்துகளும் வந்து 4 வேதத்தில் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. அதில் நம்ம வந்து அதர்வண வேதத்துக்கு சேர்ந்த மொத்தம் இந்த 10 3 உபனிஷத்து அதர்வண வேதத்துக்கு சேர்ந்தது. அதில் வந்து முண்டகோபனிஷத்து நம்ம படிச்சிருக்கோம். அப்புறம் கைவல்யோபனிஷத்து கூட அதர்வண வேதத்துக்கு சேர்ந்தது தான். ஆனால் அது வந்து இந்த 10 உபனிஷத்துகளுக்குள்ள அது வரதில்லை. சங்கரர் அதுக்கு பாஷ்யம் எழுதலை. அதனால் ஆனால் நம்ம படித்தோம். அது ரொம்ப சாரவந்தமான சின்ன உபனிஷத்தாக இருக்குது. அதையும் சேர்த்துக்கிட்டால் அதர்வண வேதத்துக்கு சேர்ந்த உபனிஷத்து நம்ம 2 படிச்சிருக்கோம். இந்த பிரஷ்னோபனிஷத்து கூட அதர்வண வேதத்துக்கு சேர்ந்தது தான். அதுக்கு பிறகு நம்ம வந்து மாண்டூக்கியம் படிக்க போகிறோம். அதையும் அதர்வண வேதத்துக்கு சேர்ந்தது தான். அப்போது அதர்வண வேதத்தில் மொத்தம் இப்போதைக்கு இன்றைக்கி இந்த கணக்கு பார்க்கும்போது 3 உபனிஷத்துக்களை நாம் படிச்சிருக்கோம். அப்புறம் சாமவேதத்துக்கு சேர்ந்த கேனோபனிஷத்து படிச்சிருக்கோம். அப்புறம் கேனோபனிஷத்து படித்தோம். அப்புறம் கட உபனிஷத்து தைத்திரியும் படிச்சிருக்கோம். யஜுர்வேதத்துக்கு சேர்ந்தது. அப்புறம் ரிக்வேதத்துக்கு சேர்ந்தது மட்டும் படிக்கலை இன்னும். அப்படின்னா நம்ம எல்லோரும் திரிவேதிகள். 3 வேதங்கள் படிச்சுங்க, என்ன சும்மாவா? என்ன, வேதத்துடைய சாரம் உபனிஷத்து தானே. ஸோ அதனால் இப்போ தொடங்குற இது வந்து 6வது உபனிஷத்து. இங்கே கூட மாண்டுக்கியம் ஆரம்பிக்க வேண்டியது.
இந்த நடுவில் நேராக கிளாஸ் நடக்காதனால எனக்கும் தோணிச்சு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சின்ன உபனிஷத்து அதை எடுத்துகிட்டு அப்புறம் மாண்டுக்கியம் எப்போ முடிகிறதோ அப்போது படிப்போம். ஸோ இந்த மாதிரி 10 உபனிஷத்துகள் முக்கியமானது. உபனிஷத்து அப்படின்னா அர்த்தம் என்ன அனேது பல வாட்டி பல இன்ட்ரடக்ஷனில் பலவிதமாக விவரிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் மனசில் ஞாபகம் இருந்தால் நல்லது, ஞாபகப்படுத்துகிறது நல்லது. இப்போது மறுபடியும் அதோடைய அர்த்தத்தை பார்ப்போம், கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம், அதை புரிஞ்சுக்கணும். சொன்னதே சொல்லும்போது கூட அது அதே மாதிரி இருக்காது. உபனிஷத்துக்கு வந்து பல பேர் இருக்கு. ஒன்று வந்து வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேதத்துடைய அந்த பாகத்தில் வர்றதுனால வேதாந்தம் அப்படின்னு சொன்னால் அப்போது வேத அந்தத்தில் மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை இல்லை, அக்கேஷ்னல்லி வேறு எங்காவது வேத பூர்வ பாகத்தில் கூட வரலாம், பூர்வ மீமாம்சைக்குள்ள. அப்படி வர அந்த உபனிஷத்துக்கு வந்து சம்ஹிதா அப்படின்னு சொல்லப்படும். சம்ஹிதோபனிஷத்து ரேர்லி சிலது இருக்கு அப்படி, ஆனால் பெரும்பாலும் கடைசி பாகத்தில் தான் அந்த உபனிஷத்துகள் வர்றதுனால வேதத்துடைய அந்தமாக இருக்கிறதுனால வேதாந்தம். அடுத்தது வந்து ஜ்ஞான காண்டா அப்படின்னு கூட கூப்பிடப்படுறது. எதனாலன்னா வேதத்துடைய பூர்வபாகம் கர்மகாண்ட உபாசன காண்ட பற்றி டீல் பண்ணதுனால அடுத்த பாகம் ரெண்டாவது பாகமான கடைசி பாகமானது ஜ்ஞானம் பற்றி சொல்கிறதுனால ஜ்ஞான காண்டம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போது புரிஞ்சுக்கணும் பூர்வபாகங்கள என்ன சொல்லப்பட்டதோ அது செஞ்சு தகுதி பெற்றதுக்கு அப்புறம் அடுத்தபடி அடுத்தபடி நம்ம ஜ்ஞான காண்டுக்கு வந்திதான் ஆகணும்னு தான் வேதத்துடைய நோக்கம். ஒரு புஸ்தகம் ஆரம்பித்து எழுதுனா கடைசியில் என்ன சொல்கிறேன்னா கன்க்ளூஷனாக இருக்கணும் இல்லையோ. அப்போது கர்மகாண்டனு பண்ணி அதனால் சித்தசுத்தி ஏற்பட்டு உபாசனா காண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணி அதனால் சித்த ஏகாகிரத்தை ஏற்பட்டிருந்தா ஒழுங்காக பண்ணியிருந்த அவன் வந்து பரீட்சலோகான் கர்மஜிதான் பிராமண நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருதக்ருதேன தத்விஜ்ஞானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமித்பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். முண்டகோபனிஷத்தில் பார்த்தோம் இது. பரீட்சை பண்ணிட்டான் விவேகி இங்கே பிராமணன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேனே இந்த வியாபாரிக திருஷ்ய பிரபஞ்சம் ரிலேட்டிவ் வேர்ல்டு என்னன்னு எனக்கு பார்த்தே புரிஞ்சு போச்சு. அப்படி பார்த்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்தே அவனை விவேகம் ஏற்பட்டு சிந்திக்க தொடங்கிட்டா அவனு தான் மனிதனே, அவனு தான் விவேகி. அசம்மூட மர்த்தியேஷு. அப்போ என்ன பண்ணும், ஞானம் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவான். எப்படி முயற்சி பண்ணுவான், அதுதான் அந்த ஸ்லோகத்திலே மந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கேன். தத்விஜானார்த்தம் அந்த விஜானம் அடையிறதுக்காக குருமேவா அபிகச்சேத்து குருக்கிட்டு மட்டும்தான் போய் தேடி உட்கார்ந்து எப்படி போகணும் என்ன அதே தான் அதில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இந்த உபனிஷத்து ஆரம்பத்தில் கூட அப்படி வரும், போக வேண்டிய விதத்தில் என்ன தகுதிகள் வேணுமோ போய் அது படிக்கிறதுக்கு அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் டு கெட் த அட்மிஷன் இன் தட் ஸ்பிரிச்சுவல்
எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஆனால் இனி எங்கெங்கே எல்லோரும் எங்கே போய் படித்தானும் கிடைக்குமா? அப்படி இல்லை, கேவல புக்னு புஸ்தகத்துடைய அறிவு மட்டும் இருந்து இருக்கிறவங்கக்கிட்ட போனால் கிடைக்காது. அதனால் அவன் ஸ்ரோத்ரியான ஸ்ரோத்ரியனாகவும் இருக்கணும், குரு பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கணும், சத்தியத்தினை உணர்ந்தாவா அவனாக இருக்கணும். அதனால தான் அதை பல வாட்டி எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு கீதையில் கூட அப்படி. ஸோ ரெண்டாவது அர்த்தம் ஞான காண்டம், மூணாவது அர்த்தம் உபனிஷத்துன்னா பிரம்ம வித்யா. பிரம்ம வித்யா ஏன்னா இதோடைய என்ன சாராம்சம் அதில், எதை பற்றி பேசுறது? பிரம்மம் பற்றி பேசுறதுனால அது பிரம்ம வித்யா. பிரம்மன்னு தெரிவிக்கிறது, அந்த பிரம்மன் நீயதான்னு தெரிவிக்கிறது. அதனால் உபனிஷத்துக்கு இப்படி பல பெயர்கள் எல்லாம் இருக்கு. அப்போது உபனிஷத்து அனேது புஸ்தகமானா, புஸ்தகம்னு சொல்லக்கூடாது. ஓ இல்லைன்னா வார்த்தைகள் மந்திரங்கள் எல்லாம் இருக்குல்ல சார், அப்படி வாக்கியங்களோட பதங்களோட கூடியிருக்கிற அந்த சென்டென்சஸ் உபனிஷத்தை. அது உபனிஷத்து தான், ஆனால் நிஜமான ஒரு அர்த்தம் என்னென்னா, கேவலம் பதங்கள் தெரிஞ்சால் போகாது. அப்படி என்ன பாராயணம் பண்ண தெரியும் எனக்கு, நிறைய பாராயணம் பண்ணுறேன். வேதம் படிக்கிறவங்க எல்லோரும் கூட பாராயணம் பண்ணி மனப்பாட்டம் பண்ணியிருக்கலாம். அப்போ அதெல்லாம் என்னாகும், கேவலம் பதங்கள் மட்டும்தான் தெரிஞ்சது, பதங்களுடைய அர்த்தம் தெரியல. ஸோ அர்த்தத்தினி தெரிஞ்சுக்கிட்டா அப்போது விருத்தி ஞானம், அந்த பதம் நம்ம ஹிருதயத்தில் ஒரு விருத்தி ஏற்படுத்தி அது ஞானமாக மாறி நம்ம சொந்தமாகணும். அதனால் கேவலம் பாராயணத்தினால இல்லை. ஸோ பிரம்ம ஞானமேவ ஆத்ம ஞானமேவ உபனிஷத்து. ஸோ உபனிஷத்து அனேது புஸ்தகம்னு நினச்சக்கூடாது. இத்தனை உபனிஷத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னையும் ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன பண்ணாலும் சரி அதை வந்து அபரோக்ஷமான அனுபூத்தினை நமக்கு கொடுக்கணும். ஸோ வி ஹேட் டு கோ டீப் இன் டு த அந்த வேர்ட்ஸ் ஷுட் ரிவீல் த மீனிங். அந்த மீனிங் எங்கே எனக்குள்ளே என்னை பற்றி ரிவீல் பண்ணணும். மிச்சம் லோக அறிவு எல்லாமே கூட வெளியில் ரிவீல் பண்ணுறது ஏதோ பற்றி. அதனால தான் முண்டகோபனிஷத்தில் அந்த சும்மா வேதங்கள் படிக்கிறது, அப்புறம் பாராயணம் பண்ணுறது, மனப்பாட்டம் பண்ணுறது நல்ல அழகாக, அது எல்லாத்தினையும் கூட இந்த வேதங்கள்னே மொத்தத்தின் சேர்த்து அபராவித்யானே சொல்லிடுச்சு. ஆரம்பத்தில் பார்த்தா முண்டகோபனிஷத்தில் இது எல்லாமே அபராவித்யா, இது ஜோதிஷம் இது ருக்யஜு சாம அது இது எல்லாம் ஜோதிஷம் தர்க்கம் நியாயம் எல்லாமே கூட என்னென்ன வித்தியகள் இருக்கோ வேதத்தில் தான் அது எல்லாமே அவித்யான்னு சொல்கிறது, அபராவித்யான்னு சொல்கிறது. த்வே வேதி தவ்யே ரெண்டு இருக்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆனால் அதெல்லாமே அபராவித்யா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சத்தியம் என்னான்னு தெரியலன்னா சத்தியம் பராவித்யா. ஸோ உபனிஷத் மீன்ஸ் பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யா மீன்ஸ் பராவித்யா, பராவித்யா மீன்ஸ் ஆத்ம வித்யா, ஆத்ம வித்யா மீன்ஸ் என்னுடைய ஸ்வரூபம், அது உபனிஷத். இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் உபனிஷத்துக்கு அர்த்தம் கொடுக்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கு. உபநீயே மமாத்மானம் பிரம்ம அபாத்தத்வயம் புனஹ நிஹந்தி அவித்யாம் தத்யம் ச தஸ்மாத் உபநிஷன் மதா.
ஏன் இது உபனிஷத்துன்னு சொல்லப்படுறது? எதுன்னு உபனிஷத்துன்னு சொல்லணும்? தஸ்மாத், அதனால் இதுக்கு உபனிஷத்துன்னு பேர். மத அபிப்பிராயம் அப்படின்னு என்னது? உபநீயேம ஆத்மானம், உபநீயேமம் ஆத்மானம். எங் ஒரு ஜீவாத்மனை, ஒரு தனிப்பட்ட மனிதன் அவருடைய பாவனை, ஜீவபாவம்னு இருக்குல்ல, அந்த ஜீவனை நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஜீவாத்மானே பாவத்தில் இருக்கிற அவனை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். எங்கே கொண்டு போகணும், எங்கே சேர்க்கணும்னா பிரம்மனில் கொண்டு போய் சேர்க்கணுமாம். உபநீயேம ஆத்மானம், உபநீ உபன்னாவே பாருங்க, அதிலிருந்து வந்தது கிட்ட கிட்ட கொண்டு போகிறது. எது கிட்ட கொண்டு போகிறது? உபநயனம். இந்த குழந்தைக்கு மூணாவது கண், இவன் ரெண்டு கண்ணோடு பிறந்தான், அப்புறம் ஒரு 8 வயசு வந்ததுக்கப்புறம் அவனை கொண்டு போகணும், மூணாவது கண் அவனுக்கு திறக்க வைக்கணும். அது மனுஷனுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் உபநயனம், நயத்தி உப யாருக்கிட்டன்னா குருக்கிட்ட கொண்டு போய் உபநயனம் பண்ண வச்சு அவருக்கு ஒப்பளிச்சுட்டு பாடசாலையில் போடணும். அதுதான் உபநயனம். இப்போது காலத்தில் பாடசாலைக்கு போ, பாடசாலைன்னா வேத பாடசாலை தான், போராணம் இல்லையோ என்ன, அட்லீஸ்ட்டு அது காயத்ரி அதெல்லாம் சொல்லி கொடுத்து சந்தியாவந்தனம் அதெல்லாம் பண்ண வச்சுட்டு அவனுக்கு வீட்டில் கொஞ்சம் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக அப்படி இருந்து அப்பாவும் தெரிஞ்சு இது எல்லாமே கடைசியில். ஸோ வயசான தாத்தாவுக்கே தெரியல இந்த காயத்ரி வந்து பிரம்ம வித்தியக்காக தானே. தாத்தாவுக்கு தெரியலன்னு அப்பாவுக்கு என்னதான் தெரிய போகிறது? அப்பாவுக்கு தெரியலன்னு பிள்ளைக்கு எப்படி தான் தெரிய போகிறது? அதனால தான் யாருக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போதும் நீங்கள் எல்லோரும் நம்ம இங்கே கூடி அது சம்பாதிச்சுக்கிறதுக்கு வரும் பாருங்கோ, ஆச்சரியம், அஹோ ஆச்சரியம், அஹோ ஆச்சரியம். நீங்கள் எல்லோரும் வண்டர் தான் இந்த உலகத்தில், வண்டர்மெண்ட்ஸ் ஆஃப் தி வண்டர்ஸ் என்னென்ன, நீங்கள் நானும் கூட. அது கஷ்டம் நம்ம மனசுக்கு, இந்த விஷயம் புரியறதே ரொம்ப கஷ்டம். புரிஞ்சிச்சுன்னா அப்பா தன்யோஸ்மி கிருதகுத்யோஸ்மி. அப்படிப்பட்ட ஒரு நிறைவு ஏற்படும். ஜானம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு தான் சரி நம்ம அப்படியெல்லாம் இதெல்லாம், பட் அப்பா நிம்மதியாக செய்ய வேண்டியது செஞ்சிட்ருக்கேன், அடைய வேண்டியது அடைஞ்சிட்டேன், அடைவேன். ஸோ வாட், அப்படிப்பட்ட ஒரு ஸோ உபநீயேமம் ஆத்மானம் பிரம்ம, பிரம்மன் கிட்ட கொண்டு போன என்ன அந்த பிரம்மம்னா அபாத்த துவயம், ரெண்டு இல்லாத, ஓகே, துவயம் ஆகாத நிர்விகல்பமான அந்த ஏகவஸ்து பிரம்மனில் கொண்டு போய் எந்த ஜானம் நம்மளை நம்ம ஸ்வரூபம் பிரம்மந்தான் நான் ஜீவில்லைன்னு தெரிவிக்கிறதோ, ஜீவ பிரம்ம ஐக்கியம். சரி, இது ரெண்டு சேர்ந்ததுனால என்ன ஆகும், என்ன பண்ணும் இந்த ஜானம்? சரி, நிகந்தி அவித்யாம், முதல் பலம் ஒன்றும், என்ன பலம், என்ன செய்யும் சார் இந்த அவித்தியனை மொத்தத்தினை நீக்கும். எவ்வளவு ஜென்மங்களாக அனாதியாக இருந்தாலும் சரி அவித்யை மொத்தம் நிகந்தி டிஸ்ட்ராய் பண்ணும், அஜானத்தினை நாசனம் பண்ணும். அவ்வளோதானா, வேற என்ன பண்ணும்? நானும் தத்யஞ்ச, மேலும் அஜ்ஞானத்தினால் உருவாக்கப்பட்ட அதோடைய பல வகையான முகங்கள், அஜ்ஞானத்தினால் உருவாக்கப்பட்ட பல விதமான அரிஷ்டங்கள், அரிஷ்டம்னா கஷ்டங்கள்,
ஏமாறுதல் டெல்யூஷன்ஸ் அது எல்லாத்தையும் நீக்குமா. தத்யம் ச நிஹந்த அவித்யாம், தத்யம் சென்னா அதனால் உருவாக்கப்பட்ட ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அது எல்லாத்தையும் சமஸ்தத்தை நீக்கும். ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சம்சாரத்தினே வேரோட அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்கசஸ்திரேண திருடேன சித்வா. வேரோட சம்சாரத்தின் நீக்கும். நிறைய பாட்டு சொல்லுவீங்க, சம்சார சாகரம் அனந்த சம்சார சமுத்திரதார. என்ன சார் சம்சாரம்னு என்ன சார்? எங்களுக்கு தெரிஞ்சது வேறு. என்ன மலையாளம் பீப்புளுக்கு வேறே தெரியும், தமிழ் பீப்புளுக்கு வேறே தெரியும், நீங்கள் மட்டும் புதுசாக சொல்கிறீங்க. அதனால் கொஞ்சம் இனிமேல் ஞாபகம் வச்சுக்கணும், சம்சாரம் என்னென்னு இந்த லிஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சொன்னார் இல்லையா, அதுக்கு அஜ்ஞானத்தினால் உருவாக்கின மிச்சம் எல்லாம் அதோடய ஃபேமிலி பெட்டாலியன் என்னென்னா ஏழு இருக்கமா அஜ்ஞானத்தினால் உருவாக்குற. அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ஏழு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண அப்படி மைண்டில் இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது நமக்கு அதுக்கு அது கிட்ட போகிறோம், அது வருமாதிரி தெரிஞ்சு அப்போ நான் சம்சாரத்தில் மாட்டுக்கிறேன்னு தெரியும். அப்போ உடனே ஓகே சானிடைசர் என்னது? நம்பர் ஒன் அகங்காரம் எல்லாம் ரொம்ப விவரிக்க வேண்டியதில்லை, ஆனால் அவங்க தெரியணும். பஞ்சதேசில் சொன்னமில்ல சப்த பூமிக்கான்னு பார்த்தீங்களா, அங்கேயும் எழுது, ஆனால் அதோடைய ஆர்டர் வேறு, இது வேறு பதங்கள் எல்லாம் ஒன்று தான். அகங்காரத்தினால் என்னாகும்? கர்த்திருத்வ போக்திருத்வ பாவனை, டூயர்ஷிப் அண்ட் என்ஜாயர்ஷிப் இந்த பாவனை ரெண்டாயிடுச்சா, அதனால் என்னாகும்? காமம் டிசைர், டிசைர் காமத்தினால் அப்புறம் என்ன பண்ணோம்? அதுக்காக கர்ம பண்ணுறோம். ஜென்ரலாக அங்கே அவித்யா காம கர்மன்னு சொல்லி முடிப்போம் நிறைய இடத்துல சிம்பிளிஃபை பண்ணும்போது. விவேக சூடாமணியில் பல இடத்துல அப்படி தான் சொல்லியிருக்கு. ஸோ அகங்காரம், ரெண்டு கர்த்திருத்வ போக்திருத்வம், மூணு காமம், அதனால் நாலு கர்ம. இப்போ கர்ம செஞ்சால் அது சும்மா போகுமா என்ன? கர்ம பலம், இந்த கர்ம பலம்னால ஆறாவது ஸ்டெப் என்னென்னா சுகமோ துக்கம். சுகந்தான் வரணும்னு இல்லை, சுகம் வரும் சிலதுக்கு, சிலதுக்கு துக்கமும் வரும். கர்மா இஸ் ஆல்வேஸ் எ மிக்சர் ஆஃப் தட் ரெண்டுமே. அதனால் கர்மபலம் அண்ட் சுகதுக்கம் கடைசியில் என்னாகும்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரேஷயனம் இஹ சம்சாரே பஹுதுஸ்தாரே கிருபையா பாரே பாஹி முராரேன். புனரபி ஜனனம், ஜனனம்னா மரணம் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கணும், சொல்லலை என்ன கூட. அதனால் சங்கரர் கிளியராக எதிட்டார் பஜகோவிந்தத்தில். சரி, என்ன உபனிஷத்துக்கு ஸ்லோக அர்த்தத்துக்கு ஸ்லோகம் சொல்லிட்டோம். இந்த ஜ்ஞானம் அஜ்ஞானத்தை நீக்கணும், அஜ்ஞானத்தினால் ஏற்படுற பல வேஷங்கள் எல்லாம் அதையும் நீக்கப்படணும், நீக்கப்பட்ட ஜ்ஞானம் ஸ்வரூபம் தெரியும். ஸோ இது உபனிஷத்துடைய அர்த்தம். டெக்னிக்கலாக அந்த கிராமட்டிக்கலில் உப நீ ஷது இதெல்லாம் பல வாட்டி சொல்லியிருக்கோம். இதுக்கு கிட்ட போய் நீ உட்கார்ந்தி, கீழே உட்காரதி, நீ என்ன குரு கிட்ட நெருங்கி போய் இருக்கிறது, அங்கே அந்தேவாசியாக இருக்கணுமா, ஆசிரமிட்டா இருக்கணுமா, கேம்ப் இல்லாமல் பண்ணிட்டீங்க இந்த வருஷம், ஏதோ கொஞ்ச நாளாவது நாங்களும் ஆசிரமில் இருக்கோம்னு ஒரு ஃபீல் பண்ணலாம்னு பார்த்தேன். கொரோனா வந்து கேம்ப்பு கேன்சல் ஆயிடுச்சு, இனிமேல் டவுட்ஃபுல் தான்.
ஷதன்னா கூட அது சத்து தான், அது கிராமட்டிக்கலாக அப்படி ஆகி ஷத் ஆயிடுச்சு. சரி, அப்படி எடுத்தால் கூட சத்து கிட்ட கொண்டு போய் சேரும். சத்து கிட்டப்போ சத்தியம் கிட்டப்போ சத்தியம் கிட்ட எங்கே போகணும் சார்? நான் நீயே சத்தியம்தான், உனக்கு தெரியாது அது முதல்ல, இல்லை குரு சொன்னதுக்கப்புறம் தான் தெரியாது. ஸோ அந்த சத்தியத்தினை பற்றி சொல்லி கொடுக்குற குரு கிட்ட போய், சத்குரு கிட்ட போய் சத்துன்னு பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் உபா நீ சத்து. அங்கே போய் உட்கார்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஷதன்னா லூசனிங் பண்ணுறதுன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இதோ இந்த அவித்யா சம்சார இந்த குழப்பம் எல்லாத்தையும் ஓகே எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம். கட்டியாக பாண்டேஜ் தானே சம்சாரம் என்ன, அந்த பாண்டேஜ் டைட்டாக இருக்கு, லூஸ் ஆகணும்னு முடியல அவுத்து விட்ருவோம். ஸோ அந்த மாதிரி உபனிஷத். ஸோ இதெல்லாம் பல அர்த்தங்கள் உபனிஷத்துக்கு. அப்புறம் இந்த உபனிஷத்து இதோடைய விஷயம் பிரஷ்னோபனிஷத்து படிக்க போகிறோம். அதர்வண வேதத்துக்கு சேர்ந்தது. ஓரளவுக்கு எல்லா பாஷை பேசுகிற சவுத் இண்டியன்ஸுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனை பிரஷ்னை. மலையாளத்தில் பிரஷ்னம்னா ட்ரபுள்னு அர்த்தம், ப்ராப்ளம்னு அர்த்தம். ஆ, க்வெஸ்சனும் கூட இருக்கேன். அப்போ ட்ரபுள்சம் உபனிஷத்தா சார்? ஆமாம், ட்ரபுளில் இருக்கிற எல்லாருக்கும் மருந்துனால நான் ட்ரபுள்சம் உபனிஷத்து. ட்ரபுள் ரிமூவர், ரிமூவ் பண்ண. ஏன் இந்த பேர் வந்தது இதுக்கு? கேள்வி பதில் ரூபத்தில் இருக்கேன். பெரும்பாலும் எல்லா உபனிஷத்திலும் அப்படி தான். யாரோ சிஷ்யன் போகிறான், கட்டோபனிஷத்தில் நச்சிகேத்தன் வந்து யம தர்மராஜன் கிட்ட போனார், போயிட்டு அங்கே கேள்வி கேட்டார், எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி கேள்வி பதில். ஆனால் இந்த உபனிஷத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கதை இல்லை. சும்மா அந்த சிஷ்யர்கள் யாருன்னு ஆறு சிஷ்யர்கள் ஆறு கேள்விகள் கேட்குறாங்க. இந்த கேள்வி தான் தவிர முக்கியமாக இருக்கிறதுனால வேறு கதை அதெல்லாம் எதுவுமே இல்லைனால அத்தியந்த முக்கியமான கேள்விகளோடு கூடியிருக்கிறதுனால பிரஷ்ன உபனிஷத்து பிரஷ்னோபனிஷத்து. அதனால் அடுத்த உபனிஷத்துகளுக்குள்ள மாதிரி இங்கே கதையெல்லாம் இருக்காது. ஆ, சிஷ்யனோட பேர், அவன் எந்த யாருக்கு பிறந்த மகனு, கோத்திரம், அவ்வளோதான். ஸோ ஆறு சிஷ்யர்களும் ஆறு கேள்விகள் கேட்குறாங்க, அதனால் பிரஷ்னோபனிஷத்து. அப்போது சொல்லி கொடுக்குறவர் கூட ஆறு பேரா சாருன்னா இல்லை, ஒரே குரு. ஆமாம், பிப்பலாயன ரிஷி, த கிரேட் பிரம்மஜானி பிப்பலாயன ரிஷி, பிப்பலாத. ஸோ இப்படி குரு சிஷ்ய சம்வாதம் எல்லாமே நம்ம டீச்சிங்கில் வேதாந்தம் உபனிஷத்துகளெல்லாம் குரு சிஷ்ய சம்வாதம் ஒன்று. பகவத்கீதை பார்த்தோம்னா அப்படி தான், ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அப்படின்னு தான் வருது. சம்வாதம்னா சொல்லி ரெண்டு பேர், அந்த வாதத்தில் பங்கு எடுத்துக்கிற ரெண்டு பேருக்கும் சந்தோஷம், திருப்தி, ஆனந்தம், ஒரு ஸ்னேகம், ஒற்றுமை எல்லாம் எங்கே ஏற்படுது அதுக்கு பேர் சம்வாதம். சம்யக்வாதம், சம்வாதம், நாட் விதண்டவாதம், நாட் சும்மா வாதனை வாதிக்கிறது, நியாயவாதி. நியாயமே பேச மாட்டார் இங்கே, அப்படிலாம் கிடையாது. இப்படி ஒரு சிஷ்யன் அந்த சிஷ்யன் குருவுக்கு நடுவில் நடக்கிற இந்த சம்வாதம் லோகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கு அப்பவும் இப்பவும் எப்பவுமே கூட உபயோகப்படுற மாதிரி அங்கே விஷயம். இது பார்க்குறோம் எல்லா இடத்துலையும், பாகவதத்தில் விவேக சூடாமணியிலும். அப்பா நல்ல கேள்வி கேட்ட, பரீட்சத்தின் முதல் முதல் சுகதேவர் இப்படி தான் பாராட்டுறாரு.
ரொம்ப சந்தோஷம் பரீட்சித், நல்லா கேள்வி கேட்டேன். இந்த கேள்விக்கு இப்போ நான் சொல்ல போகிற பதில்னால் எத்தனையோ பேருக்கு பிரயோஜனப்படும். அப்படிப்பட்ட கேள்வி கேட்டால் சோ மெனி பிளேசஸ் பாகவதம் முழுசு அப்படி தான். யார் உபதேசம் பண்ணான்னு சார் அங்கே உடனே பாராட்டுறது, குட் பேஷ், நல்ல நல்ல கேள்வி கேட்டேன். அப்போ தான் அதனால் எங்கே போய் என்ன கேட்கணும் தெரியணும். குரு கிட்ட போய் பிரம்ம வித்யா குரு, வேறு ஏதோ எல்லாம் கேட்டுட்டு லோக விஷயங்கள். அதனால் லோக விஷயங்கள் ஆல்ரெடி நமக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் பண்ணி முடிச்சு தான் நமக்கு தெரியாததே வழி தெரியாத போது தானே குரு கிட்ட வரும், பிரம்ம வித்யா குரு. ஸோ இந்த உபனிஷத்து அப்படிப்பட்ட கைவல்ய உபனிஷத்தில் அதாஸ்வலாயனோ பகவந்தம் பரமேஷ்ணனும் உபசமேத்தியோவாச்ச, அதே மாதிரி முண்டகோபனிஷத்து பல இடத்துல அங்கீரசனே, இப்படி இல்லை முண்டகோபனிஷத்தில் ஷவுனக அங்கீரச அவங்களை நடுலும் ஷவுனகோவை மகாஷால அங்கீரசம் உபசன்ன போய் போய். இப்போ குரு நம்ம கிட்ட வரார், பரவாயில்ல, எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன் சரி. ஸோ இந்த உபனிஷத்து பேருக்கு காரணம் சொல்லிட்டோம். இது ஆறு ஆறு பேர், ஆறு கேள்விகள், ஆறு அத்தியாயங்கள். அந்த ஆறு பேர், ஆறு கேள்விகள், ஆறு அத்தியாயங்கள், ஒரு ஒரு அத்தியாயத்தில் பல மந்திரங்கள், அதே நம்பர் மாறி மாறி வரும். ஸோ அந்த கேள்வி, அந்த ஸ்டூடெண்ட்டு, அந்த பதில் முடிஞ்சு போகிறது, அந்த அத்தியாயம் முடிகிறது. அப்படி இருக்கிற இந்த உபனிஷத்து என்ன தான் ஆறு கேள்விகள் ஜென்ரலாக ஒரு ஹெட்டிங் மட்டும் மாதிரி சொல்லிக்க டாபிக்ஸ் என்னான்னு. முதல் வந்து சிருஷ்டி பிரகரணம், சிருஷ்டியுடைய பிரகரணம், சிருஷ்டி சிருஷ்டியோட பிரகரணம் இல்லை, சிருஷ்டி பற்றி சொல்கிறது. ஓகே, நேற்றுக்கு இது தீப பிரகரணம் பார்த்தோம் இல்லை, அந்த மாதிரி கூட்டஸ்த தீப பிரகரணம். ரெண்டாவது வந்து பிராணஸ்துதி, பிராணஸ்துதி. மூணு வந்து பிராண உபாசன, பிராண உபாசன. நாலு வந்து பிரம்ம வித்யா, த சென்ட்ரல் கோர், சென்ட்ரல் தீம் ஆஃப் தி டீச்சிங், பிரம்ம வித்யா. அஞ்சு வந்து ஓம்கார உபாசனை. ஆறு வந்து ஷோடஷ கலா புருஷ பரபிரம்ம பராவித்யா. ஷோடஷ கலா புருஷ அண்ணாவே, ஆனால் அது தெரியணும். ஸோ இந்த மாதிரி பராவித்ய ஷோடஷ கலா புருஷ பரம்பிரம்ம அப்படின்னா பராவித்ய பற்றி. ஸோ இப்படி இந்த உபனிஷத்து அழகாக சொல்லித்தரப்போகிறது. மறொரு விஷயம், முண்டகோபனிஷத்து அதர்வணத்துக்கு சேர்ந்தது தான். முண்டகோபனிஷத்துக்கு இப்போது அதுக்கு நெருங்கி பக்க பக்கத்தில் இப்படியே டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், இங்கே உபாசனா அப்படியெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன வித்தியாசம், இது அதர்வண வேதத்துக்கு சேர்ந்தது தான் இல்லை? அப்புறம் அதர்வண வேதத்தில் பார்க்க போகிற, பார்த்து முடித்த கைவல்ய உபநிஷத்துக்கு பார்க்க போகிற மாண்டவக்கியத்துக்கு என்ன வித்தியாசம் எப்படின்னா, ஸோ இதில் கூட உபனிஷத்து தனக்குன்னு ஒரு பிரத்யேகத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறதே சொல்கிறது. முண்டகோபனிஷத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அது மந்திர பாகத்தில் வர்றதுனால மந்திரோபனிஷத்து. வேதத்திலேயே மந்திர பாகம், பிராமண பாகம், சம்ஹிதா பாகம் இப்படி இருக்கு. ஸோ அதனால் அந்த மந்திரோபனிஷத்து. இந்த பிரஷ்னோபனிஷத்து வந்து பிராமண பாகத்தில் வர்றதுனால பிராமணோபனிஷத்து.
பிராமணன் அங்கே கேஸ்ட் அதெல்லாம் நினச்சக்கூடாது. பிராமண பாகம் அதில் வர்றதுனால என்ன வித்தியாசம்னா, முண்டகோபனிஷத்து எது சுருக்கமாக பேசி சொல்லி முடித்ததோ அந்த விஷயங்களை வந்து பிரஷ்னோபனிஷத்து கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லும். இங்கே இந்த ஹெட்டிங்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உபாசனை எல்லா உபனிஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், சிலதில் பிரம்ம வித்யை ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஐ மீன் மெயின் டாபிக். இப்போ கைவலோபனிஷத்தை எடுத்தால் அங்கங்கே கொஞ்சம் உபாசனை, உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபுமன் ஏதோ டியூவாலிட்டி கொண்டு வந்த மாதிரி ஆரம்பத்தில் ஒரு ப்ரேயர் மாதிரி சிவம் அப்படின்னு, அதுக்கப்புறம் போய் பார்த்தா திரும்பி அங்கே கூட ஆத்மான மரணிம் கிருத்வா பிரணவம் சௌத்தராரணியம், இங்கே ஓம்கார உபாசனை இருக்கு. பட் தேர் வெரி இஸ் அப்ட்ராக்டாகவே சொல்லப்பட்டது, அதே புரிஞ்சுக்கணும். அப்புறம் மோர் அபவுட் தி எலாபரேஷன் ஆஃப் தி ஸ்வரூப பிரம்ம ஆத்மஸ்வரூபம். ஸோ அதே மாதிரி, ஸோ இந்த டிஃபரன்ஸு தெரிஞ்சுக்கணும். மந்த்ரோபனிஷத்து பிராமணோபனிஷத்து அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சாந்தி பாடம், ஒரு ஒரு வேதத்துக்கு அந்த வேதத்தில் வர உபனிஷத்துகளுக்கு ஒரு தனிப்பட்ட சாந்தி பாடம். இது ஆல்ரெடி அதர்ண வேதத்துக்கு சேர்ந்ததுனால, அதர்ண வேதத்தில் நம்ம ரெண்டு உபனிஷத்து படித்ததுனால இது வந்து தெரிஞ்சது எல்லாருக்கும். ஓம் பத்ரம் கருணேதி, அதனால் அது எல்லாருமே சேர்ந்தே நம்ம இந்த உபனிஷத்தினை தொடங்குகிறோம். ஓம் பத்ரம் கருணேபிஃ ஶ்ருணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யே மாக்ஷபீர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கை துஷ்டுவாகும் சஸ்தனுபிஹ வஷேம தேவஹிதம் யதாயுஹ ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஶ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஶ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமிஹ ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இந்த சாந்தி மந்திரத்துடைய அர்த்தம் நம்ம இது முன்னாடி உபனிஷத்தில் பத பதத்துக்கு விஸ்தாரமாக விவரமாக அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கூட இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சில ஆழமான விஷயத்தினை பார்த்துட்டு, என்ன முக்கியம் சாந்தி மந்திரங்கள் முக்கியம், அது மறுபடியும் மறுபடியும் கேட்க கேட்க அதை பார்க்க பார்க்க சொல்ல சொல்ல அது அதோடய டெப்த், அதுக்குள்ளே இருக்கிற கூடமான அர்த்தம் என்ன. இந்த ருஷிகள் தரிசனம்தானே மந்திரங்கள், அது வேதத்துக்குள்ளே இருக்கணும். வேதம் எங்காவது புஸ்தகமாக வச்சுருக்காங்களே ஏதாவது லைப்ரரியில், அப்படியெல்லாம் கிடையாது. அது என்னமோ யாருக்கு அந்த ருஷிக்கு அது ரிவீல் பண்ணணுமோ அந்த பரமாத்மா ஆத்மா ரிவீல் பண்ணும். அந்த ரெவலேஷன்ஸ் தானே மந்திர திரஷ்டாரா ருஷயா, அதனால் அப்படி புஸ்தகம். அப்போது அது எவ்வளோ டீப் கான்டெம்ப்ளேஷன்லேருந்து அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இது வந்து மெட்டாஃபிசிக்கல் சயின்ஸ் அண்ட் பிரம்ம வித்யன்னு பிரம்ம வித்யா தான். எதுவுமே ரொம்ப புரியல, என்ன லோகத்தில் யாராவது ஏதாவது அப்படி என்ன ரொம்ப பிரம்ம வித்தியோ என்ன பேசுகிறேன் கஷ்டம்ன்ற என்ன அப்படி ஏதோ கேலி பண்ணுற மாதிரி பேசுகிறதா எனக்கு. பிரம்ம வித்யா அதனால் பார்க்குறோம். ரொம்ப வேர்ட் டு வேர்டுக்கு நமக்கு ஜென்ரல் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பார்க்கணும், சப்ஜெக்டிவாக சப்ஜெக்டிவானா எனக்கு அப்ளை பண்ணும்போதும், அப்புறம் அந்த பதம் என்ன தான் ரிவீல் பண்ணுறது எனக்கு. ஸோ முதல் வரையிலும் ஓ தேவாக, அது எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஜென்ரல் மீனிங் தான்.
ஓ தேவாக ஜத்ராக அஜத்ராக அப்படின்னா பூஜிக்கத்தக்க பாராட்டத்தக்க வர்ஷிப் பண்ணத்தக்கக்கூடிய ஓ தேவர்களே எத்தனை தேவர்களோ யாரோ என்னமோ பேர் யாராவது இருக்கட்டும் அப்படின்னா அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாத்தையும் மூலமாக இது இல்லாமல் வேறு என்னென்னமோ கண் சிமிட்டுறதுக்கு ஒரு தேவதை கண் மூடுறதுக்கு உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலி அப்படி சொப்ன தேவதை ராத்திரி தேவதை பகல் தேவதை உஷா தேவதை சாயம் தேவதை ராத்திரி தேவதை ஓ எனி எக்ஸ்பிரஷன் ஆஃப் எனி கைண்ட் எனி டைம் எனிவேர் அது எல்லாமே தேவதா எக்ஸ்பிரஷன் அது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறது அதனால் எல்லா தேவதைகளுக்கு என்ன முக்கியமாக பிரார்த்திக்கிறோம் இது வந்து ப்ளூரலில் காமனாக சிஷ்யனு குருவுக்காக குரு சிஷ்யனுக்காக சொன்னாலும் சரி நம்ம எல்லோரும் லோகத்தில் எல்லாருக்காக சொன்ன மாதிரி ஏன்னா இந்த பிரம்ம வித்தியை படிக்கணும் இதுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா ஆகிறதா அதுக்கு சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் மனசு ஒத்துழைப்பு கொடுக்கணும் வருண தேவத்தை ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லையா நம்ம வீட்டில் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஹஸ்பண்டு சில்ட்ரனு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களெல்லாம் ஆரோக்கியமாக இருந்து நம்ம ஆரோக்கியமாக இருந்து அப்படி இயற்கை எல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா அது அப்போது இதெல்லாம் சாமான்யமாக நடக்குமா என்ன யோசிச்சு பார்த்தா நம்ம வந்து எவ்வளோ சேஃப் நல்ல கிளைமேட் இருக்கிற இடத்துல இருக்கிறோம் நாம் ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருந்தால் எங்கே உட்காந்து எப்போ ஆரம்பித்து எப்போ படிக்க அதனால் இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல கண்டினியூஸாக இந்த வேதாந்த கிளாஸஸ் வந்து பெரிய பெரிய ஆசிரமங்களுக்குள்ளே நடக்கிறது இல்லை ஏன்னா அங்கே கிளைமேட் எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு இன்னொரு இடத்துல போனால் ரொம்ப ரொம்ப சூடு மூக்கு எரியும் கண் எரியும் சில காலையில் நின்று அப்படி இருக்கும் ராத்திரி அது அப்படி போகும் இப்படி கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்புறம் ஸ்னோ எங்கே அப்புறம் இல்லைன்னா சரௌண்டிங் சுற்றி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அதனால் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும் பிரார்த்திக்கணும் இப்படி ரொம்ப பயந்து பயந்து பிரார்த்திக்கணுமா அப்படி இல்லை பயந்து இல்லை ஞாபகம் வச்சுக்கிறோம் நன்றி சொல்கிறோம் நமக்கு இன்னும் ஒத்துழைப்பு வேணுமனி கேட்குறோம் தப்பு ஒன்றும் இல்லையே நான் வேறு எதுவுமே கேட்கலையே பத்ரம் கருணேபி சுருணுயாம தேவாக கர்ணாபியாமன்னா டுயல் சொல்லணும் கருணேபிஹி என்ன புளூரல் சொல்கிறாரு ஏன் இப்படின்னு சொன்னால் அது சாந்தச பிரயோகம்னு ஒரு பக்கம் எடுத்துட்டா கூட என்னோட மூணாவது கண்ணு நல்லா ஒழுங்காக வேலை செய்யட்டும் இந்த பதம் அர்த்தம் சொல்லலை இதுக்கு முன்னாடி எப்போ ரெண்டுக்கு தாண்டி இருந்தால் அது ப்ளூரல் தானே இல்லை நம்ம பிருது மகாராஜா பாகவதத்தில் கேட்குற மாதிரி எனக்கு 10,000 காது கொடு பகவானே சத்சங்கம் கேட்கறதுக்குன்னாரு எப்போ எதுக்கிட்ட ரெண்டு காது வச்சு கேட்ட போகாதான்னா இல்லை நான் நிறைய பேர் பக்தாளு கூட உட்காந்துட்டு அப்படி அந்த கீர்த்தனை பண்ணி அப்படி கேட்கணும் அது ஒரு அர்த்தம் இல்லை என்னோட சரீரத்தில் ஒரு ஒரு ரோம ரோம கண்ணுமே ராம ராமன்னு சொன்ன மாதிரி அந்த பக்தனை எல்லாம் ஒரு காது ஆகணுமா அவ்வளோ ஈடுபாடு அப்போ தான் அது அதே வந்து அதில் ஒன்றாயிட்டோம் கலந்து போகும் அது ஒரே வாட்டி நடக்காது பட் தட் இஸ் த வே மந்திர ஜப்பம் எடுத்தாலும் சரி உபாசனை எடுத்தாலும் சரி அப்போ இங்கே லிசனிங்க்குன்னா ஸோ முக்கியமாக எங்களுக்கு காதுகள் வந்து எல்லாம் ஆஸ்பிஷியஸ் மங்களமானதே கேட்கட்டமண்ணா இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அப்படி எவ்வளோ என்ன சொன்னால் கூட சார் அமங்கலம்னு கேட்கவே இல்லையா அமங்கலம் ஏற்படுறது இல்லையா
அப்போ என்ன அர்த்தம் தெரியுமோ, எனக்கு ஞான நேத்திரம் ஒடுங்க வேலை பண்ணிட்டு இருந்தா, கவனமாக கேளுமோ, மங்களம் அமங்களம் ரெண்டுத்துன்னு கூட சமமாக பார்க்குற சக்தி எனக்கு கொடுன்னு அர்த்தம். இல்லைன்னு எத்தனையோ வாட்டி நமக்கு ட்ரபுள்ஸ் வந்துச்சு, ப்ராப்ளம் வந்துச்சு, சரீரத்துக்கு கஷ்டங்கள் வருது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு வருது, கிளாஸு கட் ஆகிறது, எல்லாம் ஆகிறதா இல்லையா? அர்த்தம் என்னென்னா, ப்ராட் சென்ஸில் பார்த்தீங்கன்னா டீப் மீனிங் வந்து, மங்களம் அமங்களம் என்ன ஏற்பட்டால் கூட நான் அதனு வந்து ரெண்டுத்தையும் தாண்டி அப்பாறப்பட்டனாவாக நிற்கணும். சத்துக்கு அசத்துக்கு அப்பாறப்பட்டது என்றும் இல்லையா? அந்த மாதிரி மங்களம் அமங்களம். ஆனால் இங்கே பொதுவாக பத்ரம்னு கேட்குறாங்க. பத்ரம், பத்ரம்னா சுபம், மங்களம்னு. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? யாருடைய வாழ்க்கையில் எப்போவுமே அது எப்படி பத்ரம்? நீ எத்தனை தௌசண்ட்ஸ் டைம்ஸ் பிரார்த்தனை பண்ணால் கூட அமங்களங்கள் வரும். ஏன்னா அது லா ஆஃப் நேச்சர் தான். அமங்களம் என்ன, நமக்கு சரீரத்துக்கு வியாதி வரக்கூடாதுன்னு, கஷ்டம் இல்லை, யாரும் இறந்து போகக்கூடாதுன்னு. ஏ, அது அமங்களம் இல்லை. அது அமங்களமாக நான் பார்க்கல, அது இயற்கக்கூடிய நியத்தி, தட் ஹேஸ் டு ஹேப்பன். ஆனால் எனக்கு அதுக்குனால தொந்தரவு இல்லை. அப்படின்னு பார்க்கக்கூடிய சக்தி கொடுங்கோ. அதர்வைஸ் இது சும்மா சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி காதுகள் மட்டும் இல்லை, முக்கியமாக காது ஏன் கொடுத்தாருன்னா, பிரம்ம வித்யா கேட்கணும், குரு கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டேன்னா காதுனால. ஆனால் அவர் சொல்லுவார், அந்த வாரியர் அவர் பேர், காது கேட்காது. கோளாறு நாள் இல்லை, அது பிடிக்காத. நீ யார் சொல்கிறது என்னமோ சொல்லுங்கள், நீங்கன்னு சொல்லிட்டு அது பாட்டு கேட்காதம்மா. அது அதோடய லட்சணம். அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி இது நீ கேட்க, அதுக்குள்ள காதுக்கு அந்த சக்தியே குறைஞ்சி வருது இல்லை, வயசாக காது கேட்குற சக்தி போயிடும். அப்படினால ரொம்ப முக்கியம். அப்போ அது கட்டி போகிறதுக்கு முன்னாடி நான் மொத்தம் பத்து உபநிஷத்து படிச்சுக்கிட்டு எல்லாத்தையும், அதுக்கப்புறம் அது வேலை பண்ண என்ன பண்ண பிள்ளைன்னு எனக்கு என்ன, இப்போ அது எப்படியோ ஆகுது. இப்போ அதுக்கு தான் இதில் ஆத்திரமாக இருக்கணுமா, மஸ்ட் பி வெரி வெரி அலர்ட். அதனால தான் அப்போதைக்கு போய் சொல்லி வச்சுக்கிறேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த க்ஷணம் எனக்கு தெரியாது. இப்போ நான் பிரம்மம் பூர்ணன் தான், ஒரு குறையில்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு அதே சிந்திச்சுட்டு மிச்சமெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கறது கூட எல்லா பத்திரமானது மங்களமானது பார்க்கணும்னு. அப்படி என்ன, வி ஹவ் டு அப்ளை டு ஆல் அதர் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆல்சோ. எது பண்ணானும், எது எது பார்த்தானும், எது கேட்டானும், எது பேசினானு கூட, எது பேசினானு. இங்கன்னா நம்ம பேச மாட்டோம், ஓரளவுக்கு சாதனை பண்ணி இப்படி வேதாந்த ஆத்தியாத்மம்னா நம்ம பொதுவாக வி நெவர் மிஸ்யூஸ் அவர் வாங்மயம் தபஸ் ரொம்ப சிறந்தது. யோகஸ்ய பிரதம துவாரம் வாங் நிரோதா. அந்த யோகத்திலோக்கு இன்ட்டு யூ வாண்ட் டு என்டர் இன்ட்டு த கிங்டம் ஆஃப் த பிரம்மன், ஐ வாண்ட் சே காட், கிங்டம் ஆஃப் த லார்டு. அவன் கிறிஸ்டியன்ஸ் உபயோகப்படுத்துகிற வார்த்தை அது ரொம்ப எல்லாத்துமேலே ஏதுவான். பிரம்ம வாங் நிரோதம் பேச்சுன்னா டூ இன் ஒன்னு கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மொத்தத்தில் இப்படி பஷ்யம அக்ஷபி என்ன, அங்கே எல்லாம் ஆல் நாட் ஓன்லி த ஐஸ் எல்லாம். அப்போது எதுக்கு இதெல்லாம் இப்படி இருக்கணும்? அப்புறம் என்னுடைய சரீர அவயவங்கள் எல்லாமே கூட ஓரளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு சுஷ்டுவாகும், நல்லா யூஸ்ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கணும்ன்றேன், ஸ்திரமாக இருக்கணும், அங்கைஹி ஸ்திரமாக. பட் அது எப்படி பாசிபிள் இல்லையே, பாசிபிள் இல்லாதது ஏன் கேட்குறாங்கன்னா, நான் இருக்கும்போது நல்லா உபயோகப்படுத்துகிற மாதிரி எனக்கு புத்தி கொடு முதல்ல. அதுதான் மனுஷன் செய்ய மாட்டானே, இருக்கும்போது உபயோகப்படுத்த மாட்டானே.
இல்லை ஆரோக்கியமாக இருக்க ரொம்ப நல்லா இருக்கிறத என்ன பண்ணுறான், ட்ரிங்க் பண்ணிட்டு ஸ்மோக் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு வாழ்க்கை அப்படி போயிட்டுறானே, ஞானத்துக்கு முயற்சி பண்ணலையே. ஸோ ஆரோக்கியமாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை, ஆரோக்கியம் எப்படி இருந்தால் கூட எவ்வளோ சீக்கிரத்துக்கு இதுக்கு சமயம் ஒத்தி கொடுத்துட்டு அதை படிச்சுக்க தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ இது எல்லாமே அப்படி இருக்கணும், என்னுடைய அவயங்கள் எல்லாம் இருந்து என்ன இதுக்குன்னா, எவ்வளோ நாள் இனிமேல் அதுக்கப்புறம் வாழறானோ எது ஆயுகு, இது பகவத் சேவைக்கு தேவதைகளுக்கு உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு ஜென்ரல் மீனிங். விஷயம் தேவஹிதம், தேவஹிதம்னா அவங்களுக்கு என்ன ஹிதம், அவங்க யார், எங்கிருக்காங்க, ஏன்னா கண்ணு தானே தேவதா, கண்ணுக்கு பின்னாடி சக்தி இருக்கு. தேவஹிதம்னா அந்தந்த இந்திரியங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அததிக்கு உபயோகப்படுத்திட்டு அந்தந்த ஒரு ஒரு தேவதை மூலமாக அந்த தேவதா சக்தி மூலமாக நான் வந்து சத்தியத்தினை உணரணும், சத்தியத்தின் உணரணும். காமன் பவர் எது இருக்குதோ கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு பின்னாடி காதுக்கு பின்னாடி அந்த காமன் ஒரு பவர் வந்து சமஷ்டி, அந்த சமஷ்டியில் வந்து அப்படி அப்படி போனால் எங்கேருந்து வந்துச்சு சமஷ்டி, ஏக வஸ்துவிலன்னு வந்தது. அந்த ஏக வஸ்து கிட்ட என்ன கொண்டு போகணும், அந்த ஏக வஸ்து வேறு இல்லை நானும் வேறு இல்லைன்னு அந்த ஜானம் ஏற்படணும். அதுக்காக தான் தேவஹிதம்னா ஜென்ரலாக சொல்லணும்னா நிறைய நானும் வாழ்க்கையை முடிச்சா யக்னம் யாகங்கள் கிரத்துகள் பூஜைகள் எல்லாம் பண்ணி தேவதைகளை ஆசீர்வாதம் பெற்று அப்புறம் வந்து இது ஜென்ரல் பிகினிங்கில் ரொம்ப லோயர் லெவலில் சொன்னால் அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படி போவேன், இதெல்லாம் இருந்தால் தானே நான் யக்னம் யாகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போது புண்ணியம் சம்பாதிச்சுக்குவேன். அந்த அர்த்தத்தில் இல்லவே இல்லை, ஏன்னா இது உபனிஷத்தில் முன்னாடி சொல்கிற சாந்தி மந்திரம்னா யூ ஹேவ் டு சி இன் வெரி டீப்லி இன்டு இட். ஸோ தேவஹிதம், தேவஹிதம்னா உள்ளே இருக்கிற தேகோ தேவாலய புரோக்த ஜீவோ தேவ சனாதன, அந்த தேவன் பிரம்மம் பூர்ணமான வஸ்து சுத்தமான வஸ்து அங்கிருந்தால் அதையே நம்ம தள்ளி வச்சுட்டு மூடி வச்சு அது வேறு அப்புறம் கோவிலில் வச்சு லாக் பண்ணி கட்டன் போட்டு அவர் எல்லாம் பண்ணிட்டு போட்டு பார்க்காது நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் தேவஹிதம் அதுக்கு நீ கடுதலை செய்யக்கூடாத, உன்னோட ஸ்வரூபத்தினு போய் நீ நான் பாபி நான் அல்பம் நான் ஜீவ அப்படின்னு லிமிட்டெட் பண்ணிக்கிறது பாபம், வேறு பாபம் ஒன்றும் இல்லைங்க. பாபம் என்னென்னா நான் சரீரம்னு சொல்கிறது பாபம், நான் ஜீவான்னு சொல்கிறது பாபம். நீ சத்தியம் என்ன அது சொல்லாமல் வேறு என்னென்னமோ சொல்கிறேன்னா போய் அப்பா எவ்வளோ பெரிய போய் அப்போ பாபம் இல்லையே போய் சொன்னேன் நான் பண்ண மாட்டேன். தேவஹிதம் யதாயு ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாக, ரொம்ப ஏன்ஷியன்ட் அந்த ஃபேமஸ் ஹீரோ தேவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருக்கிற அந்த இந்திரனு வந்து எங்களை எனக்கு எங்களுக்கு நல்லது ஸ்வஸ்தி பண்ணிட்டோம். ஸ்வஸ்தின்னா கூட பத்திரம்னா எல்லாம் ஒன்று தான், ஆஸ்பிஷியஸ் எங்களுக்கு. யார் இந்திரனா பொதுவாக தத்துவபோதம் அப்படியெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா கைகளுக்கு இந்திரன் வந்து அதிஷ்டான தேவதா. பாஹுராஜன்ய கிருதான்னு அங்கே சொன்னால் கூட இந்திரன் தான் அதிஷ்டான தேவதா கைகளுக்கு. என்ன அர்த்தம் அப்போது, இந்த கைகளினால் இந்த கைகளை வந்து நானும் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தணும், கை வச்சு தான் எத்தனையோ பண்ணுறோம். அதனால தான் பேசிக் லெவலில் பூஜை பண்ணும், ஆரத்தி காட்டும், இது பண்ணும், கை வச்சு தானம் பண்ணும், கை வச்சு நல்லது சரீரத்துக்கு உதவியாக இருக்கிறது சாப்பிடு, சரியா? ஸோ கை வச்சு சுத்தம் பண்ணும், கைகள் கை புஸ்தகம் வச்சுக்கோ,
கை நமஸ்காரம் பண்ணும், பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணும் நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி அந்த இந்திரன் வந்து அப்படிப்பட்ட இந்த இதில் சக்தி கொடுக்கட்டும். அப்புறம் விஸ்வம் மொத்தத்துக்கு சாட்சியாக இருக்கிற அந்த சூரிய பகவான் இருக்கானே, விஸ்வத்துக்கு மொத்தத்துக்கு சாட்சியாக இருக்கார். அதனால் விஸ்வவேதாகனு விஸ்வம் மொத்தம் தெரியுமா அவருக்கு? என்ன அவருக்கு தெரியலன்னு யாருக்கு தெரியும்? அப்படி ஃபோக்கஸ் லைட் போட்டு எல்லாருன்னு பார்த்துட்ருக்கிறார். அந்த சூரிய பகவானும் கூட எங்களுக்கு நல்லதே ஒத்துழைப்பு கொடுக்கு. அதனால சூரியன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க, பூஜிக்கப்படத்தக்க, தினந்தோறும் பிரார்த்திக்கத்தக்க, எதுவுமே கொடுக்க வேண்டாம். அவருக்கு ஒரு மந்திரம் சொல்லிவிட்டு அப்படியே அவர்னே ஸ்மரிச்சுட்டு இருந்தாவே போதும். எவ்வளோ இங்கே எல்லாம் உயிர் இருக்கிறதுனாவே நீங்கள் வேறு என்னாவது சொல்லுங்கள், பிராணமன் அது என்ன இல்லைனு. பட் சூரியன் பிரத்யக்ஷ நாராயண சூரிய நாராயண, அவரும் எங்களுக்கு நல்லது பண்ணிட்டோம். சூரியனை பற்றி சொல்லும் போதும் சூரியன்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்கள் எல்லாம் எனக்குள்ளே வரட்டும் அப்படின்னு அர்த்தம். அவர் எங்கோ சாட்சி. என்ன அவர் ஆகாயத்தில் சுற்றுறாரு, ஓகே, ஆனால் ஆகாயத்துக்கு அவர் எங்கேயுமே நிற்கலை, ஒட்டுக்கலை, ஒரு இடத்துல இல்லை, அட்டாச்மெண்ட் கிடையாது. இங்கே எல்லாருனே சமமாக பார்த்துட்டு தான் வெளிச்சம் கொடுக்குறாரு, பக்ஷபாத புத்தி இல்லை, ஒரு நாளும் லீவ் எடுக்க மாட்டார், சோம்பேறித்தனம் இல்லை, பங்க்சுவாலிட்டி ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவார், கிளாஸுக்கு டைமுக்கு வருவார். இல்லையா? ஸோ சூரியனை கிட்டன்னு இத்தனை குணங்கள் இருக்கு. அந்த 12 மந்திரங்கள் பார்த்தாவே அதோடைய ஒரு ஒரு அர்த்தம் கேம்பில் சொல்லியிருக்கோம், அழகான ஒரு ஒரு அர்த்தம். அந்த குவாலிட்டி எனக்குள்ள வளர்த்துக்கணும், நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் தார்க்ஷக, கருக் மந்தனுக்கு கருடனுக்கு இன்னொரு பேர் தார்க்ஷக. கருடன் என்ன? வேதஸ்வரூபம். வேதஸ்வரூபம்னா ஜானம். ஸோ அந்த வேதம் சாட்சாத்து கருடன் வந்து வேதத்துக்கு சிம்பல், கேள் எல்லா அரிஷ்டங்களும் நீக்கக்கூடிய அந்த வேத ஜானம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும். அதனால் அனுகிரகத்துக்காக கேட்டுகிட்டே இருக்கணும், வேறு எதோ கேட்கக்கூடாது. அனுகிரகத்துக்கு எனக்கு இந்த ஜானம் நிஷ்டை ஏற்படுறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கணும், வேறு எதுவுமே கேட்கக்கூடாது. வேறு எதுவுமே எல்லாம் கேட்டுட்டும் அநேக ஜன்மங்களாக கேட்டுகிட்டே இருக்கும். அதுதானே சொன்னோம், பரீட்ச லோகான் கர்மச்சித்தான். இப்போ அப்படி தான் சிஷ்யர்கள் என்டர் ஆக போகிறாங்க. இன்றைக்கி இன்றைக்கி ஸ்டேஜ் மேலே கொண்டு வந்து நிற்க வச்சுடுவோம், அப்புறம் ட்ராமா. அரிஷ்ட நேமிகி, எல்லா அரிஷ்டங்களும் நீக்கக்கூடிய அந்த, ஏன்னா வேத ஜானம் சர்வ லோகத்தில் இருக்கிற எல்லா சயின்ஸஸுக்கும் இந்த மூல சயின்ஸ் வந்து வேதங்கள். அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னென்னமோ ஆயிடுது வந்துச்சு. இவ்வளவு எல்லாம் இருந்து கூட கடைசியில் என்னோடய புத்தி வந்து அப்பப்போ வக்கரமாக போகக்கூடாது. ஸோ அதனால் புத்திக்கு அதிஷ்டான தேவதையாக சொல்லப்படுற ப்ரஹஸ்பதி. அதனால் புத்தி இதில் ஒரு காகமும் சாஸ்திர மேலே சந்தேகம், குரு மேலே சந்தேகம், அப்புறம் ஏதாவது அப்படிப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, அப்புறம் கடவுள் மேலே சந்தேகம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, இதெல்லாம் வருது மக்களுக்கு நிறைய பேருக்கு. நல்லவங்களு தான், நல்லதாக எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, நல்ல கிளாஸுக்கு வந்துட்டுருப்பாங்க, ஆனால் திடீர்னு என்ன ஆகுமோ தெரியாது. ஆகும், பாப்போம் என்ன பண்ணுறது. தெரியாது, யாருக்கே தெரியாது என்ன ஆயிடுச்சுன்னு, அவங்களுக்குள்ளதாக தெரியும். இப்படிப்பட்டு இந்த ஜானத்தின் விட்டுட்டு எப்படி இதுக்கு தூரம் ஆகிடுவேன், ஆகணும்னு எப்படி தோணுறது? கிளாஸுக்கு வருது, குருக்கிட்ட வருது மட்டும் இல்லை, சில பேர் வந்து டோட்டலாகவே டிரைல் ஆகிட்டு போயிடுவாங்க. ஏன் நடக்கிறது பாப்பம் அப்படிதான், ஏதோ பெரிய பாப பிராரப்தம் வந்து நடுலோ நிற்கிறது. என்ன தான் நினச்சிக்கணும், என்ன பண்ண முடியும்?
அதனால் இந்த ப்ரேயர் சொல்லும்போது நமக்கு என்ன பிராரப்தம் வரப்போகிறது என்ன யாருக்கு தெரியும். இன்றைக்கி தைரியமாக இப்படி தான் ஸ்ட்ராங்காக தான் இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறோம். அப்போ என்ன சொல்லணும், இந்த ப்ரேயர் சொல்லும்போது என்னோடய பிராரப்தம் என்னை போட்டி போட்டி என்ன பண்ணாலும் சரி, இந்த அடித்து சுருட்டி என்ன பண்ணாலும் சரி, இந்த ஜான மார்க்கத்துல நான் வெளியே போக மாட்டேன். அது மட்டும் போதும், அது எந்த குரு கிட்ட எங்கே எவ்வளோ என்ன ஜானம் ஒருக்காகவும் இது அப்படின்னா என்ன அர்த்தம், சத்சங்கம் கேட்காமே நாள் முடியாது, நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சு நம்மளுக்கு எல்லாருக்கும், அது அப்படியே இருக்கணும். நேராக வரலன்னா கொஞ்சம் நாள் அதில் வந்து கேட்குறோம் மீடியாவில், பரவாயில்ல. பட் ஐ ஆம் எவ்ரிடே இன் டச் வித் தி சத்சங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஒரு மெடிசனு கிடையாது, இதுக்கு மேலே இன்னொரு பத்தி கிடையாது. அது நேராக சிரவணம் பண்ணால் ரொம்ப முறை ட்ரெடிஷ்னல். ஸோ இப்படி அந்த ப்ரஹஸ்பதி புத்தி முக்கியம் ஒருக்காகவும், அதில் கிராக் விடக்கூடாது, என்ன ஸ்ரத்தில் கிராக் வரக்கூடாது. சுவாமிஜி அது சொல்லுவார், அவ்வளோதான். வேறு என்ன கஷ்டங்கள் வரட்டும், எனக்கு சரீரத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் மனசில் கூட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது கூட எனக்கு தெரியறதே, பட் ஸ்டில் என்னோட ஹோல்டு அதுதான் தீரகா. இப்போ ரீசெண்ட் எங்கோ சொல்லும் போது உதாரணம் சொன்னான், அந்த விவேகானந்தர் பார்த்தார் ஒரு யோகினை வந்து புலி அப்படியே கணர் பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு போகிறது காட்டுக்குள்ளே, இவர் பரிவராஜுக்கு நான் சுத்தும் போது இவராக போய் ரட்சிக்கிற சுச்சுவேஷன் இல்லை, அதை பிடிச்சிச்சு இழுத்துட்டு போகிறது சரீரத்தில் அவர் உட்கார்ந்துருந்தேன். அப்போ கூட விவேகானந்தர் கேட்டார் நடந்த விஷயமா, அவ அந்த யோகியே ஜ்ஞானி யாரோ சிவோகம் சிவோகம் அனு சொல்லிகிட்டே இருக்கிறாமா, அதுதானே சத்தியம். அதனால் சிச்சுவேஷன்ஸ் மாறிட்டே இருக்கலாம், ஆனால் புத்தியில் அந்த அறிவு ஏற்பட்ட ஜானம் வந்து ஒருக்காகவும் அது வீக் ஆகக்கூடாது. இதெல்லாம் கேட்குறதா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆதி தெய்வீக ஆதி பௌத்திக ஆத்தியாத்மிக எத்தனை தாபங்களும் வரும், ஆனால் நான் தாபப்பட மாட்டேன். ஐ ஆம் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் தெம். அப்படிப்பட்ட சக்தி கூடன்னு சொல்லிட்டு ரொம்ப கடவுளை வேண்டிக்கிட்டு பிரார்த்திக்கிறோம். ஜஸ்ட் முதல் மந்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நிறுத்துக்கிறோம். ஜஸ்ட் அத்தியாயம் முதல் அத்தியாயத்தில் முதல் மந்திரம் ஓம் சுகேஷாய் சுகேச்ச பரத்வாஜ சுகேச்ச இருக்கா, உங்களுக்கு எல்லோரும் எடுத்து வச்சுக்கேன், இப்படி தான் இருக்கா. சுகேஷாச்ச பாரத்வாஜ ஒரு நிமிஷம் சம்ஸ்கிருதம் வித்தியாசம் இருக்கு. ஷேபியஸ்ச சத்யகாமஹ சௌர்யாயணி ச கார்க்யஹ கௌசல்யஶ்சாஸ்வலாயனஹ பார்கவோ வைதர்பிஹி கபந்தி காத்யாயனஹ தே ஹைதே ப்ரஹ்ம பரா ப்ரஹ்ம நிஷ்டாஹ அங்கே பிரிச்சு கூட படிச்சுக்கலாம். தே ஹைதே ப்ரஹ்ம பராஹ ப்ரஹ்ம நிஷ்டாஹ பரம் ப்ரஹ்மான்வேஷமாணாஹ ப்ரஹ்மாண்வேஷமானா ஏஷ ஹவை தத் சர்வம் வக்ஷ வக்ஷதீதி தேஹ
சமித் பாணயோ பகவந்தம் பிப்பலாத முப பிப்பலாத முபசன்னாஹ முதல் ரெண்டு மந்திரங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது. அந்த சிஷ்யர்கள் ஆறு பேர் அவங்களுடைய யார் யாரன்னு பேர் கொடுத்துட்டு குருவுடைய பேர் கொடுத்துட்டு இந்த மந்திரத்தின் நம்ம தொடங்கி அடுத்த சத்சங்களும் கேட்குறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம் ஹரி ஓம் தத்சத்.